Hi, hello friends, welcome back to Homely Girl Diaries. First of all, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீப் சப்போர்ட் அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு கடையல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பச்சைப்பயிறில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பச்சைப்பயிரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 4-5 பல்லு பூண்டு, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம பச்சைப்பயிரை ஊற வச்சும் செய்யலாம். பச்சைப்பயிரை ஊற வச்சோம்னா 3 விசில் விட்டால் போதும். சப்போஸ் நம்ம ஊற வைக்கல, உடனே செய்கிறோம்னா ஒரு 6 விசில் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பச்சைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி எக்ஸஸாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஏன்னா நம்ம அதை கடையை தான் போகிறோம். போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நான் போட மறந்துட்டேன். தென் இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஊற வைக்கலை, அதனால நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 3 விசில் விட்டால் போதும், ஊற வைக்கலைன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து இதாகி வந்துருச்சு, ஈவனாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதை நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்தது எப்படி தாளிக்கலான்றதை போய் பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணிக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணிக்கோங்க. பச்சைப்பயிரில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அட் த சேம் டைம் ரெட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கன்சீவாக இருக்கும் போது ரெட் பிளட் செல்ஸ் கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி பச்சைப்பயிர் ரெசிபிஸ் அதிகமாக சாப்பிட்டா செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிச்சிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு சமைச்சோம்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. தாளிச்சிட்டு இந்த நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து சூடான சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.